அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து April 25. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா 36,000 ரேஞ்சுக்கு கீழே ஒரு பிரேக் அவுட், ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தது, நல்லா டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு டவுன் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டும் டவுன்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் தான். ஸோ பை ட்ரெண்ட் எப்போ வருது, கேண்டில் கலர் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பனிங்கில் மட்டும்தான் ஒரு கேப் டவுனில் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 36,000 ரேஞ்சுக்கு மேலேயும் ட்ரேடிங் வந்து போகுது, ஒரு ஃபுல் ரெக்கவரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சார்ட் இந்த கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கால் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு, அதாவது பைக்கால் வந்திருக்குன்றனால கிரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுடைய கலர் வந்து எப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இதை டக்குன்னு சார்ட் வாட்ச் பண்ணோன்னே ஓகே கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை தெரிஞ்சோன்னே நீங்கள் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, பை அட் 36,050, இதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ வந்திருக்க இந்த பை கால் கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி அப்படியே ஃபஸ்ட் டார்கெட்டான 36,140, அதாவது ஒரு 90 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, 90 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெனரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்துச்சு. அதுக்கடுத்த ஒரு 2 மினிட்ஸில் இப்போ நமக்கு செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கால் ஜென்ரேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 36,000 கால் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் எக்ஸ்பிரி ஆக போகுது, அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 416 பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செகண்ட் டார்கெட் ரீச் அவுட் ஆன டயத்தில் 560 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 414 560 நல்ல மூமெண்ட். டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.